ஷபர்னி, பிரசவம் நடக்கிற அந்த சூழலை ஏன் மறுஜென்மம் என்று சொல்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம்? வணக்கம். இந்த பிரசவம் அப்படின்ற ஒரு சூழலை மறுஜென்மத்திற்கு ஒப்பிட்டு பேசக்கூடிய சூழல்கள் இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம். சாதாரணமாக ஒரு பிரசவம் வைக்கக்கூடிய சூழலை ஒரு சினிமா காட்சிகளில் கூட பார்த்தீங்கன்னாக்கா, அது என்னமோ பெரிய கத்தி கதறி கூப்பாடு போட்டு அந்த பெண் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய சீனில் நடிச்சிருப்பாங்க. அது வரைக்கும் கூட பெரிய அளவில் அவங்களுடைய நடிப்பு திறன் வெளிப்பட்டிருக்காது. அந்த காட்சியில் அந்த பெண் ரொம்ப எமோஷ்னலாக கத்துறதெல்லாம் பார்த்தாக்கா பார்க்குறவங்களுக்கெல்லாம் டெலிவரி ஆயிரும். அந்த மாதிரியான காட்சிகள், அப்புறம் கஷ்டமாக காட்டுறது, அப்படி இப்படிலாம் காட்டுறாங்க. உண்மையாகவே அப்படி தானே ஒரு அந்த சூழலெலாம் பார்த்துட்டு பெண்கள் வந்து இது ஒரு மறுஜென்ம மாதிரி, செத்து பிழைக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரியான ஒரு பாவனை மீடியாக்கள்லையும் சரி இப்படி பேசி பேசி இந்த சமுதாயத்தில் அது ஒரு பெரிய பரப்புரையாக இருக்குது. மறுஜென்மம்னா என்ன, அப்படி ஒரு சம்பவம் அதுவும் உண்ணா அப்படின்னாக்கா, எதற்காக நம்ம முன்னோர்கள் அந்த ஒரு பிரசவிக்கக்கூடிய சூழலையும் ஒரு கருவுற்ற சூழலையும் எதற்காக அதற்கு ஒப்பிட்டார்கள் என்பதை தான் நம்ம பார்க்கணும். உண்மையாகவே ஒரு பெண் வந்து கருவுற்ற காலத்திலிருந்து அந்த பிரசவிக்கும் காலம் வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை மசக்கைன்னு சொல்லியிருப்பாங்க. அதற்கப்புறம் அந்த பெண் வந்து பிரசவிக்கக்கூடிய சூழல் வரும்போது இது ஒரு மறுஜென்மம் மாறிப்பா அப்படின்வாங்க. அது எதுக்குன்னா, இவ இந்த பெண்ணினுடைய அந்த கர்ப்பமுற்ற பெண்ணினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக நீக்கப்பட்டு இந்த பிரசவ அந்த கருவுற்ற காலத்தில், அது பேர் மசக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, நீக்கப்பட்டு முழுமை பெற்று, அதாவது கழிவு மனதளவிலும் உடலளவிலும் அவன் அந்த பெண்மணியுடைய கழிவு நீக்கப்பட்டு தூய்மை மிக்க புது உருவம், புது வடிவமான, அதாவது புது உடலாக அந்த பிரசவித்த சூழலில் இருக்கும். அந்த பெண் இங்கே இருப்பாங்க, பக்கத்தில் அந்த குழந்தை இருக்கும். ரெண்டையுமே என்ன சொல்லுவாங்கனாக்கா, பச்சை உடம்பு காரின்வாங்க. அது என்ன பச்சை உடம்பு, நிறம் மாறிடுச்சா, அந்த குழந்தையுமே பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா புதுமையான, தூய்மையான, புதுசு அப்படின்றத தான் அந்த பச்சை உடம்புன்னு சொல்கிறாங்க. அந்த சூழலை இதுதான் அந்த பெண் வந்து மறுஜென்மம் எடுத்த சூழலாக சொல்லப்படுது. அப்போ அதாவது புதுசு மறுஜென்மம் மாதிரி இவ்வளோ வாழ்ந்த நாள் வாழ்க்கையெல்லாம் கழிவு நீக்கப்பட்டு அந்த பெண் புது பொலிவுடன் இருக்கிறா அப்படின்றத வந்து அந்த மறுஜென்மன்ற வார்த்தைக்கு ஒப்பிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரின்னு நடக்கக்கூடிய சூழல்லாம் மறுஜென்மத்துக்கான சூழல் கிடையாது. அது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் பிரசவம்லாம், பிரசவ வழி சூழல்லாம். இங்கே அந்த பெண் பிரசவித்த பிறகு தான் பார்த்திங்கன்னா மறுஜென்மம்னு சொல்லக்கூடிய வார்த்தை இங்கே பொருந்தது. எதுனாக்கா, அவள் அந்த பெண் ஒரு தூய்மையான மனநிலையும் உடல்நிலையும் கொண்ட பெண்ணாகவும் அந்த சிசுவும் ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கும்போது ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அப்போது இந்த சூழலை ஏதோ அந்த பிரசவம் நடக்கும்போது அவ்வளோ கஷ்டமான சூழலாக இன்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருந்தால் பிரசவ வழி என்பது ரொம்ப லேசான முறையில், பிரசவமே ரொம்ப லேசான முறையில் நடக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. ஒவ்வொரு பெண்ணும் ஒரு பிரசவம் முடிஞ்ச உடனே அடுத்த பிரசவத்துக்கு தயாராகிறாங்க. அப்படின்னாக்கா அவங்க அதை உணர்ந்திருக்காங்க, அந்த சுகத்தையும் அந்த ஆரோக்கியத்தையும். ஒவ்வொரு முறையும் தான் மறுசுழற்சி செய்யப்பட்டு புது ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்காங்கனாக்கா, நோய் இல்லாத ஆரோக்கியம் மிக்க உடலாக அந்த பெண்ணுக்கு அது உணர்த்தப்பட்டிருக்கு, அவங்க உணர்ந்திருக்காங்க. அதனால தான் அவங்க அடுத்த பிரசவத்துக்கு தயாரானாங்க. 10-12 அளவுக்கு 16 அளவுக்குலாம் போயிருக்கு. அந்த சூழலை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இது மறுஜென்மம் என்பது ஏதோ உயிர் வந்து உயிர் போகிறதில்லை, அது ஒரு நிலை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. நன்றி.